ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருதயத்தின் ஒரு பகுதி ஃபாத்திமா அவர்களை பார்க்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கவே செல்ல மாட்டார். அந்த அளவுக்கு பாசம் நேசம். அந்த ஃபாத்திமா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் விருந்து சமைத்து வைத்து அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விருந்துண்ண வருகிறார். வரும் பொழுது வீட்டினுடைய முகட்டில், வீட்டினுடைய வாசலில் ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அந்த திரைச்சீலையில் ஒரு உருவப்படம் பதிக்கப்பட்டிருந்தது. வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு அருந்தாமல் திரும்ப சென்று விடுகிறார். ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, விருந்துண்ண வந்த நீங்கள் திரும்ப செல்ல என்ன காரணம் என்றார்கள். ஃபாத்திமா, தனது மகள் ஃபாத்திமா இருதயத்தின் ஒரு பகுதி, விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்து உண்ணுவது உங்களுக்கு கடமை, இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட விருந்திற்கு அழைக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சென்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உமது வீட்டின் முற்றத்தில் உருவச்சிலை தொங்க, உருவம் பொறித்த ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்படுகிறது. அந்த உருவம் மலக்குமார்கள் வருவதற்கு தடை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழுகிற வீட்டில் விருந்து உண்ண எனக்கு அனுமதி இல்லை என்றார்கள். நம்முடைய சமூகத்தில் சுன்னத், திருமணம் என்கிறது ஒரு வழிமுறை. சுன்னத் என்பது ஒரு திருமணம் என்பது ஒரு வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்துக் கொடுத்த ஒரு வழிமுறை. அந்த திருமணத்தை நிகழ்த்துவதற்காக, ஒரு சுன்னத்தை அரங்கேற்றுவதற்காக எத்துணை ஹராமான காரண காரியங்களை இந்த மனித சமூகத்தில் செய்கிறார்கள். வரதட்சணை வாங்குகிறார்கள், சீர்வரிசை கொடுக்கிறார்கள், வித்தியத்தான காரணகாரியங்களை நிகழ்த்துகிறார்கள், சினிமா பட போஸ்டர்களை அடித்து ஓட்டுகிறார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத் அந்த மனித சமூகத்திலே பால்படுத்தப்படுகிறது. அதற்கு அழைக்கப்பட்டால் நாம் எல்லோரும் செல்கிறோம் பர்க்கத்தாக. வரதட்சணையுடைய கொடுமை நமக்கு நன்றாக தெரிந்தும், வித்தியத்துடைய கொடுமை நமக்கு நன்றாக தெரிந்தும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக இவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் என்று நன்றாக தெரிந்தும், நம்முடைய தாயாயிற்றே, நம்முடைய தந்தையாயிற்றே, நம்முடைய சகோதர சகோதரிகளாயிற்றே, நம்முடைய நண்பர்களாயிற்றே, திருமணத்திற்கு செல்லாவிட்டால் என்ன நினைப்பார்கள் நினைக்கிறோமே. நமக்கல்ல முஹம்மது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்விலே முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே முன்மாதிரி நமக்கல்ல. யார் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து அவன் நம்மை அழைக்கிறான், அதுதான் முக்கியம். நான் முக்கியமா, அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமா, நம்முடைய குடும்பம் முக்கியமா, நமக்கு இஸ்லாம் முக்கியமா, மறுமை முக்கியமா, நம்முடைய நண்பர்கள் முக்கியமா, நரக நெருப்பு சொர்க்கம் நமக்கு மறுமை நாளில் அல்லாஹ் நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு வழங்குவதாக சொல்கிறானே, அந்த மறுமை முக்கியமா, சமூகம் முக்கியமா என்பார் சொல்லுகளே. அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்துக் கொடுத்ததுக்கு நேர் மாறாக வித்தியத்துகளை, அனாச்சாரங்களை, வரதட்சணைகளை கூட்டி கழித்து வாங்கி மிகப்பெரிய அநியாயத்தை நிகழ்த்தி திருமணத்திற்கு அழைக்கிறார்கள். தூதரை புறக்கணித்து, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்து, இஸ்லாத்தை புறக்கணித்து நம்மை அழைக்கிறார்கள் என்றால், நீ அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்தாலும் இஸ்லாத்தை புறக்கணித்தாலும் நான் வந்து உனது திருமணத்தில் பங்கெடுப்பேன் என்றால், நம்முடைய நமக்கல்ல முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கும் எங்களுக்கும் நிரந்தர பகைமை உண்டாகிவிட்டது. எதுவரை, எதுவரை அந்த பகைமை? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல, அந்த பகைமை நீடிக்கும் நீங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளும் வரை. பகைமை என்றால் இஸ்லாம் அல்லாத மக்களோடு போர் தொடுத்தல் என்ற அர்த்தம் அல்ல, இஸ்லாம் அல்லாத மக்களை அழிக்க வேண்டும் என்கிற பகைமை உணர்வு அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஆயிரம் ஆயிரம் இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான், இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளோடு மனித நேயத்தோடு பலம் பழக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக சொல்கிறான். அந்த பகைமை அல்ல. நட்பு பாராட்டுகிறோமே மார்க்கத்தை சொல்லாமல், மார்க்கத்தை மறைத்து வியாபார வாடிக்கை நிமித்தமாக நட்பு வைத்திருக்கிறோமே. சமூகத்தில் அண்ணன் தம்பியாக பழகுகிற நேரத்தில் அவனுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லாமல் அவனோடு அன்பு வைத்திருக்கிறோமே, அதுவல்ல நட்பு என்பது. அந்த சமூக மக்கள் நமக்கு எதிராக திரும்புவார்கள். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கது கானத்திலக்கு முஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்விலே உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் தன்னுடைய ஆயுள் காலத்தில் பெரிய பெரிய போராட்டங்களை எல்லாம் நிகழ்த்தினார்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்விலே இருந்து பெறுகிற முன்மாதிரிகளை மட்டும் பேச வேண்டுமானால் அதற்கு மட்டுமே பல மணி நேரங்கள், பல நாட்கள் தேவைப்படும் என்பார் அந்த சகோதரர்.